நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க. ஸோ நம்ம சேனலில் நம்ம ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு டாட்டா ஹேரியர் வாங்கியிருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அண்ட் இவனோட பேர் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் பேட்மேன். பேட்மேன் பார்த்தீங்கன்னா சும்மா சூப்பராக கெத்தாக வந்து நிற்கிறான். ஸோ நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க, ஏன் ப்ரோ இந்த கார் எடுத்தீங்க, இந்த காரில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு நீங்கள் கண்டிப்பாக சொல்லி ஆகணும், இந்த கார் ரிவ்யூ பண்ணணும்னு. ஸோ அட் வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இட்ஸ் ஆல் அபவுட் பேட்மேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஏன் டாட்டா ஹேரியர் எடுத்தோம், நமக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது மார்க்கெட்டில், அதுவும் எஸ்யூவி செக்டரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது நம்மளுக்கு காம்படிட்டர்ஸ். பட் இருந்தாலும் நான் ஏன் டாட்டா எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாட்டா வந்து இந்தியன் கார் மேக்கர்ஸோட ஒரு கிங்கம் தான் சொல்லணும். நம்ம எவ்வளோ ஃபாரின் கம்பெனி வந்தாலும் டாட்டா, நான் எப்பயுமே சொல்கிறது தான் இப்போ ரட்டன் டாட்டா அண்ட் ஏர் இண்டியாவுக்கு ஓனரு லேண்ட் ரோவர் ஜாக்வார் அப்படின்னு சொல்லி அவங்க அப்படியே குமிச்சிக்கிட்டே போகலாம். ஸோ அவங்களோட ஒன் ஆஃப் த ப்ரெஸ்டீஜியஸ் ப்ராடக்டான ப்ரீமியம் ப்ராடக்டான ஹேரியர் தான் இந்த காரு. அண்ட் நான் வந்து இந்த கார் ஏன் எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக பார்த்தீங்கன்னா சேஃப்டியோட ஒரு டாப் 10 வந்து இந்த காரில் இருக்குது. பில்ட் குவாலிட்டி வந்து டாட்டா வந்து அடிச்சுக்கவே முடியாது. இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பெரிய எருமக்கடா மாதிரி இருக்கும் இந்த வண்டி. ஃபீச்சர்ஸாக சேஃப்டியாக அப்படின்னு கன்சிடர் பண்ணுறப்ப எனக்கு சேஃப்டி தான் பெருசாக தெரிஞ்சு, ஸோ தான் நான் வந்து டாட்டா ஹேரியரை எடுத்துருக்கேன். இந்த வண்டியை நம்ம சுற்றி பார்ப்போம். ஸோ என்னென்ன இருக்குது அப்படின்னு அவங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எனக்கு பிடிச்சது என்ன மெயினாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்டேஜ் வந்து எனக்கு ஆக்சுவலாக ரொம்ப பிடிக்கும். கண்ணு மாதிரி இருக்கிற இந்த டிஆர்எல்ஸ் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகும். அது பார்த்தீங்கன்னா நைட் டைமில் வந்து ஒயிட் லைட்ஸோட ரொம்ப அருமையாக இருக்கும். அதுவுமே எனக்கு ஒரு இம்ப்ரெசிவான ஒரு இது. ஆக்சுவலாக இது வந்து டார்க் எடிஷன், டார்க் ஃபினிஷ் இருக்கும். மிச்ச ஹேரியர்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அவங்களுக்கு வந்து க்ரோம் ஃபினிஷ் கொடுத்துருப்பாங்க. இந்த அதே மாதிரி இந்த ஹேரியர் இந்த இடத்துல டிஸ்பிளே பண்ணி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்படி பார்க்குறப்பே வந்து அவங்களுக்கு வண்டி வந்து லைக் ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்கும். டிஆர்எல், ஃபாக் லேம்ப், உங்களுக்கு வந்து ப்ரொஜெக்டர் லைட்ஸு அண்ட் அதே மாதிரி நான் லைட் பார்த்துருக்கேன். ஸோ வந்து எல்இடி லைட்ஸும் வந்து வண்டியில் வரும். பெரிய தேர் போகிற மாதிரி அவ்வளோ லைட் இருக்கும் வண்டியில். அண்ட் பானட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். அவங்களுக்கு ஓபன் பண்ணிக்காங்க, ஒத்த கையிலலாம் பானட் தூக்கவே முடியாது. ஸோ அது வந்து அவ்வளோ ஹெவியான ஒரு பானட்டு. இந்த இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியட்டோட ஒரு கிரேட்டக் இன்ஜினு, 170 BHP உள்ள ஒரு இன்ஜினு. இந்த இன்ஜினை யார் யார் ஷேர் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ஜி ஹெக்டாரும் இதே இன்ஜின் தான், அண்ட் டாட்டா ஹேரியரும் இதே இன்ஜின் தான், ஜீப் காம்பஸும் இதே இன்ஜின் தான். ஸோ அது ஒரே இன்ஜினை அவங்கவுங்க கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் டியூன் பண்ணியிருக்காங்க. வண்டி பார்த்தீங்கன்னா 2000 CC 170 BHP சும்மா அப்படியே இன்ஜின்லாம் ஓட்டுறதுக்கெலாம் வண்டி பெர்ஃபார்மன்ஸ்லாம் வேறு மாதிரி இருக்கும் வண்டி. அண்ட் இதுதான் இன்ஜினோட லைக் அவுட்டு. செம்ம ஹெவியாக இருக்கும் கைஸ், கையெல்லாம் வச்சிடாதீங்க, முடிஞ்சிடும் சோடி. வீல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18 inch ஆலாம் இதுவாக இவ்வளோ பெருசு இருக்குங்க. ஆக்சுவலாக நாங்கள் ஷிஃப்ட் டிசையர்லாம் வச்சுருந்தோம், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இத்திரவுண்டாக இருக்கும். உங்களுக்கு இவ்வளோ பெரிய டயர் இருக்கனால எந்த ஒரு பள்ளமோ மேடோ பார்த்தீங்கன்னா வண்டி வந்து சும்மா அசால்ட்டாக கிராஸ் ஆகி போயிட்டே இருப்பான் குழந்த மாதிரி. என்ன பிராண்ட் டயர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிட்ஜ்ஸ்டோனோட ஒரு டயர் தான் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு குவாலிட்டியான டயர் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி இந்த டார்க்கோட அந்த பேட்சிங் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் த வீடியோ லைக் இந்த வண்டியில் எனக்கு மிச்சது வேறு என்ன ரொம்ப பிடிக்கும்னா இந்த பேக் சைட். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரேஞ்சரோட ரெவாக்கோட ஃபீல் தெரியும். வண்டி வந்து பின்னாடி பார்க்குறதுக்கு ஒரு பெரிய பல்கியான வண்டி. அண்ட் அது 5-seater பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஒரு உங்களுக்கு என்ன ஆம்பிளான ஒரு ஸ்பேஸ் இருக்கும். சின்ன பேக் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த லைட்டு ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் ஆக்சுவலாக நைட் டைமில் வந்து நீங்கள் ஹேரியரை பார்த்தீங்கன்னா யூ கேன் வாட் தனியாக தெரியும் ஆக்சுவலாக. ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு லைட் தான் இது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹேரியர்னு பேட் பண்ணியிருப்பாங்க. எல்லாமே டார்க் எடிஷன்னால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கருப்புலேயே இருக்கும். அதான் இங்கே கொஞ்சம் இது சில பேர் கருப்புனா அப்படி இப்படிம்பாங்க. பட் எனக்கு பொறுத்த வரைக்கும் டார்க் எடிஷன் வந்து மிச்ச எடிஷன்ஸோட ரொம்ப நல்லா தான் நான் டார்க் எடிஷன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வண்டியோட உள்ள இப்போ வெளியே பார்த்து அவ்வளோ ஜைஜாண்டிக்காக அவ்வளோ பெருசாக இருக்கே, உள்ளே இப்போ இருக்கும் நிறைய பேர் காத்துட்டே இருப்பீங்க. ஸோ வாங்க உள்ளே போய் இப்போ இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். வெல்கம் கைஸ், வெல்கம் வெல்கம் வெல்கம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ப்ரீமியம் கேபின்ஸ்னே சொல்லலாம். நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க டாட்டாவோட பழைய மாடல்ஸ்லாம் கம்பேர் பண்ணிட்டு உள்ளே வந்து நீங்கள் அப்ரியேட் பண்ணல ஒன்றும் பண்ணலாச்சு. பட் நீங்கள் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி ஒரு கேபினாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லெட்ஸ் ஸ்டார்ட் வித் திஸ் ஸ்டியரிங்.
இங்கே ரொம்ப ஒரு அழகான ஒரு ஸ்டீரிங்கு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹேவ் லைக் மல்டிபிள் கார் இங்கே வரணும் டின் பண்ணக்கூடிய ஒரு இது இப்படி லைக் இப்படிலாம் வி ஹேவ் மல்டிபிள் கண்ட்ரோல்ஸ். அதே மாதிரி நான் இப்போயுமே வந்து எனக்கு வந்து டாப் பெண்ட் வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. அண்ட் அதே மாதிரி இந்த மாதிரி மொட்டை மாடி வச்சு வாங்கணுங்கிறது எனக்கு ரொம்ப 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 ஆசை. அது கைஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மொட்டை மாடி வச்சு லைக் க்ளோஸ் ஆகுது. இந்த கார் வாங்கினேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மொட்டை மாடி வச்சு இந்த கார் வாங்கணும், ஏதாச்சும் ஒரு கார் சீக்கிரமாக நம்ம வாழ்க்கையில் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் லெட்ஸ் கம் டு திஸ் இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சீரியஸாக சொல்கிறேன், நிறைய பேர் நான் வாங்குறப்பயுமே ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருந்தேன், என்னடா ஸ்க்ரீன் சிறுசாக இருக்கே ஸ்க்ரீன். ஏன்னா நீங்கள் எம்ஜி ஹெக்டார் கம்பேர் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும், பட் ரியல் ஆக்சுவல் யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தா இட்ஸ் வெரி லெஸ் கேஸ். இது வந்து சஃபிஷியண்டானது பார்த்தீங்கன்னா, நான் வந்து பாட்டு மட்டும் தான் கேட்போம், அதுக்கு வந்து இதுக்கு மேலே இவ்வளோ பெருசாக வந்து இருக்கணுமா அப்படிங்கிறது எனக்கு இப்போ தாட்டாகவே வந்துருச்சு. பெரிய பெரிய ஸ்க்ரீன்ஸ் போக போக நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, பர்சனலாக நைட்டில் போக போக பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டிஸ்ட்ராக்ஷனாக இருக்குமோ அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ எனக்கு பொறுத்த வரைக்கும் டாட்டாவில் கொடுத்துருக்கு அந்த 18 இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் வந்து ஒரு கரெக்டான ஒரு இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் என் பக்கவாக இருக்குன்னு தான் சொல்வேன். டார்க் எடிஷன்னால் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே டார்க் தான். இது வந்து கொஞ்சம் சாஃப்ட் பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும் கொஞ்சம், அண்ட் இது வந்து கொஞ்சம் ஹார்ட் பிளாஸ்டிக் மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு இது கொடுத்துருக்காரு. இந்த இடத்துல கொஞ்சம் ஏதாவது ப்ரீமியமாக கொஞ்சம் யூஸ் பண்ணியிருக்கலாமோங்கிறத என்னோட ஒரு தாட்டாக இருக்கும் எப்பயுமே இந்த பார்க்குறப்ப. மிச்சபடி ஐம் ரியலி சாட்டிஸ்ஃபை வித் த டேஷ்போர்ட். இது வந்து டார்க் எடிஷனால வந்து சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டார்க் கலரில் இருக்கும். அண்ட் இது டாப் அண்ட் மாடல்னால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு லெதர் வந்து செம்மையான குவாலிட்டியான ஒரு லெதர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா மோட்டரைஸ்ட். ஸோ இது வந்து ஒரு ஒரு ப்ரீமியம் செக்டருக்கு என்ன கொடுக்கணுமோ அந்தளவுக்கு வந்து வண்டியில் வந்து டாட்டா ஹஸ் டன் தேர் பெஸ்ட்டுன்னு தான் நான் சொல்வேன். அண்ட் அதே மாதிரி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டிரைவர் சீட் அண்ட் டிரைவிங் பொசிஷன் ரொம்ப 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 ஒரு கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும், ஒரு கமாண்டிங்கான ஒரு பொசிஷனாக இருக்கும். ஆக்சுவலாக வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ஒரு ஆட்டோமேட்டிக்கான ஒரு வண்டி. ஸோ பார்க்கிங் ரிவர்ஸ் நியூட்ரல் அண்ட் டிரைவிங் இருக்குது. இப்போ டிரைவிங்கில் போட்டுட்டு லைக் மேனுவல்லாம் இப்படி தரணும், தள்ளிட்டு ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் அப்படின்னு போடணும். வெட் மோடு அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரஃப் மோடு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு மோட்ஸ் கொடுத்துக்கலாங்க டாட்டாலேருந்து. நீங்கள் வந்து ஒரு வெட் ரோட்டில் போட்டிங்கன்னா டக்குன்னு வெட்டுன்னு போட்டால் வண்டி வந்து கொஞ்சம் லாக் ஆகுது. அண்ட் அதே மாதிரி ரஃப் மோடுன்னு போட்டிங்கன்னா வண்டி வந்து உங்களுக்கு ஆர்பிஎம்லாம் கம்மியாகி வண்டி வந்து கொஞ்சம் டயர்லாம் கொஞ்சம் கப்புன்னு பிடிச்சி ஒரு 40 தான் போக முடியும். ஸோ அதோட யூசஸ்மே ரொம்ப நல்லா கொடுத்துருக்காப்புல டாட்டா. அண்ட் அதே மாதிரி நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஹேண்ட் பிரேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் இன்ஸ்பயர்ட் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஒரு ஹேண்ட் பிரேக்கு. ஸோ தட் இதுவுமே ஒரு நல்லாயிருக்கும். அண்ட் அதே மாதிரி ஸ்டோரேஜ் ஸ்பேசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே ஹவ் லாட் ஆஃப் ஸ்டோரேஜ் ஸ்பேசஸ், நிறைய மல்டிபிள் சார்ஜிங் பாயிண்ட்ஸ். ஸோ அல்டிமேட்டாக இருக்கும், நீங்கள் சார்ஜெலாம் போட்டு கவலையே போட தேவையில்ல. அண்ட் இன்னொரு எனக்கு பிடிச்ச ஒரு ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கண்ணாடி கேஸ். என் வாழ்க்கையில் இந்த கண்ணாடி போட்டு நான் வண்டி ஓட்டினதே இல்லை, இந்த கண்ணாடி இல்லை, இந்த கண்ணாடி என்னன்னா ஏதாவது ஆட்டோ டிம்மிங் ஃபங்க்ஷன் உள்ள ஒரு கண்ணாடி. அந்த லைட்லாம் டிம் ஆகி பின்னாடி யாரோ வராங்கன்னு மட்டும்தான் தெரியும். ஸோ தட் இதுவுமே ஒரு ஒன் ஆஃப் த கிரேட் ஒரு ரொம்ப பிடிச்சிருக்கு. நிறைய காரில் இருக்குது, பட் நான் இப்போ தான் என் காரில் ஃபஸ்ட் டைம்னால நான் எக்ஸைட் ஆகி சொல்கிறேன். அண்ட் திஸ் கார் டாட்டா கார் நான் சொல்லியிருக்கேன் சேஃப்டி வைஸ் ரொம்ப நல்லா காருன்னா ஏன் ப்ரோ சேஃப்டி வைஸ் ரொம்ப கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து என் கேப் யூரோப்பா என்ன என் கேப்பு அந்த மெயின் என் கேப் இருக்குல்ல அந்த என் கேப்லே பார்த்தீங்கன்னா 5-star ரேட்டிங் வாங்கியிருக்காங்க இந்த டாட்டாவோட ஹேரியர். அண்ட் அதே மாதிரி இந்த காரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 ஏர் பேக் இருக்குது. ஸோ தட் இங்கே ஒரு ஏர் பேக், அங்கே ஒரு ஏர் பேக், இங்கே ஒரு ஏர் பேக், இங்கே ஒரு ஏர் பேக். அண்ட் அதே மாதிரி சைடு ஃபுல்லாக கண்ணாடி ஏர் பேக், பின்னாடி இருக்கவங்களுக்கும் கண்ணாடி ஏர் பேக் வந்தோம். ஸோ தட் பார்த்தீங்கன்னா ஒரு வெல் ப்ரொடக்டட் காரு. அண்ட் அது நெக்ஸ்ட் வி கோ டு ஸ்பீக்கர்ஸ். ஸ்பீக்கர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வி ஹவ் JBL ஸ்பீக்கர்ஸ். இது டாப் எண்ட்னால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வண்டியிலே அது பெஸ்ட் ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருப்பாங்க JBL. பட் இருந்தாலும் நான் வந்து கொஞ்சம் கம்மியான மாதிரி இருந்துச்சு சப் ஊஃபர்லாம், ஆனால் நான் தனியாக சப் ஊஃபர்லாம் வாங்கி போட்டிருக்கேன். ஸோ தட் அதை பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோ போடுறேன், நான் இந்த மாதிரி சப் ஊஃபர்லாம் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபியூச்சரில் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். ஸோ திஸ் இஸ் த மெயின் ஃபங்க்ஷன். அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு மேலே மோட்டர் மொட்டை மாடி நான் ஓப்பன் பண்ணி காமிக்கல. இப்போ பாருங்க, ஃபஸ்ட்டு இங்கே வந்து 3 பட்டன் இருக்கும். ஃபஸ்ட்டு ஒன்று வந்து இது, இதெல்லாம் வந்து என்னோடய கனவு கைஸ். இதெல்லாம் வந்து இந்த மொட்டை மாடி வச்சு வாங்கணுங்கிறது எனக்கு வந்து ஒரு பெரிய கனவு. நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் தூக்கம், நடுவில் ஒரு பட்டன் இருக்கா, அதில் வந்து ஒரு கொஞ்சம் ஒரு கேப் மட்டும் வரும். இது வந்து ஒரு செகண்ட் ஆப்ஷனா, இதே மூடிட்டு ஒரு தேர்ட் ஆப்ஷன். தேர்ட் ஆப்ஷன் வந்து தலைவர் மொத்தமாக திறந்துருவாப்புல. இது வரைக்கும் சும்மா ஜம்முன அப்படியே வண்டியில் போகிறப்ப நல்ல ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு இந்த இதுலேயே ரொம்ப என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் வந்தான். இந்த பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் கேமரா பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு லைக் எப்படின்னா இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியாக கேமரா கொடுத்துருக்கலாமா. 26 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்குற ஒரு காரில் வந்து உங்களுக்கு இது மட்டும் கொஞ்சம் நல்ல குவாலிட்டியாக கொடுத்துருக்கலாங்க என்னோட ஒரு சஜஷன் டு டாட்டா. ஃப்ரண்ட் சீட் எல்லாமே ரொம்ப நம்ம அழகாக பார்த்தாச்சு. ஸோ தட் இப்போ வாங்க பின்னாடி சீட்டில் என்ன இருக்குன்னு போய் பார்க்கலாம். கைஸ் வாங்க உள்ளே வாங்க.
த மோஸ்ட் கம்ஃபர்டபுள் சீட் கேஸ். நீங்கள் பாருங்கள் இப்போ இருக்குது பாருங்கள். நான் எனக்கு இருக்கிற சைஸுக்கு நான் பின்னாடி சீட்டில் எப்பயுமே கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவேன். பட் எனக்கு இந்த காரில் டிரைவிங் ரொம்ப பிடிச்சிருக்கு. டிரைவிங்க்கு அப்புறம் நான் இந்த சீட்டில் உட்காரவே இல்லை. என் ஃப்ரெண்ட்ஸ் கூட போனப்போ நான் இங்கே தான் உட்காந்துருந்தேன் பின்னாடி சீட்டில். ஸோ தட் ஒரு லெக் ஸ்பேஸ் பாருங்களேன், இவ்வளோ பெரிய ஒரு லெக் ஸ்பேஸ்ன்னு பாருங்களேன். நான் வந்து என் காலேஜ் ஆக்சுவலாக வந்து நான் வந்து எனக்கு இந்த செக்டர் வந்து ரொம்ப நீளமாக இருக்கும். ஸோ ஒரு பஸ்லேயோ இதுலேயோ போகிறப்ப நான் ரொம்ப கஷ்டப்படுவேன் ஆக்சுவலாக. பட் ஹாரியரை பொறுத்த வரைக்கும் த செகண்ட் ரோ இஸ் பெஸ்ட். எங்கள் அம்மாலாம் பார்த்திங்கன்னா படுத்துட்டே வருவாங்க, அந்தளவுக்கு ரொம்ப ஸ்பேஷியஸாக இருக்கும். நடுவில் வந்து ரெண்டு பேர் போனது ஏவர் லைக் வெரி டீசன்ட் கப் ஹோல்டர்ஸ். அண்ட் அதே மாதிரி தனித்தனியாக லைட்ஸ் இருக்குது ரெண்டு பேருக்குமே. இங்கே ஒரு ஏர் பேக், இங்கே ஒரு ஏர் பேக் இன் கேஸ் ஆஃப் எனி மிஸ்அப். அண்ட் வி ஹாவ் அ நைஸ் பேண்ட்ரோமிக் சன்ரூஃப். வானத்தை பார்த்துக்கிட்டு பின்னாடி உட்காந்துட்டு போகிறதும் இந்த காரில் ஒரு அருமையான ஒரு சொகுசு தான் நான் சொல்லுவேன். ஹேவ் தி பூட் ஸ்பேஸ், செம்ம ஸ்பேஷியஸ் கேஸ் பாருங்கள். இது பாருங்க சப்ரூஃபர், இது இல்லாட்டி நானே படுத்துடலாம். பாருங்க இவ்வளோ பெரிய எக்ஸ்பிரிமெண்ட்லாம் நான் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த உடஞ்ச காலை வச்சுக்கிட்டு நான் பண்ணுற ஒரு அலம்பருக்கு அப்பா இதுக்கு மேலே எக்ஸாம்பிள் சொல்லணுமா? சரத்தே உள்ளே அடங்கிருச்சு. ஸோ தட் ஒரு நிறைய லக்கேஜ் வைக்கலாம், அதே மாதிரி இதுக்கு மேலேயும் லக்கேஜ் வைக்கலாம். ஒன் ஹெல் ஆஃப் பூட் ஸ்பேஸ் தான் சொல்லி ஆகணும். என்னது பட்டன் இருக்கும்ல, ஆட்டோ பட்டன், தட் இஸ் அ லேக்கிங் ஒன். இவ்வளோ பெரிய பட்ஜெட் கொடுத்து வாங்குகிறோம், டாட்டா வந்து இப்போ தான் நம்மளை அடைக்க வைக்குது. கைஸ் ஓவராலாக பார்த்துருப்பீங்க வண்டிக்குள்ளே என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, எனக்கு பிடிச்சது என்ன, எனக்கு பிடிக்காது. எனக்கு பிடிக்காது மட்டும் கரெக்டாக சொல்லிடுறேன். பிடிக்காதது வந்து ரிவர்ஸ் கேமரா எனக்கு பெருசாக குவாலிட்டி இல்லை. அதே மாதிரி பேக் டெயிலில் பார்த்தீங்கன்னா பேக் அந்த பூட் ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு வந்து டச் பட்டன் கிடையாது. மிச்சப்படி பெருசாக பிடிக்காதுன்னு என் செல்லக்குட்டியை நான் சொல்லவே மாட்டேன். இன் லவ் வித் திஸ் பேட்மேன். ரொம்ப 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 ஒரு சந்தோஷம். வாழ்க்கையில் நம்ம வந்து ஒரு ஒரு அடிபட்டு நம்ம திருப்பி அதிலேருந்து எந்திரிச்சு வரோம், அதை வந்து நம்ம மீண்டு வரப்போ நம்மளுக்கு ஒரு பெரிய கம்பேக்கு வந்து உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் வந்து எனக்கு வந்து இதில் ஒரு பெரிய மெயின் பார்ட்டு. இட்ஸ் ஆல் தேங்க்ஸ் டு யூ கைஸ். உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் என்னோட அந்த டவுன் பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நிறையா இருந்துச்சு. அது இன்றைக்குமே நான் வந்து கிரேட்ஃபுல்லாக இருப்பேன். அண்ட் லெட்ஸ் கோ ஃபார் அ வண்டர்ஃபுல் ரைட் கைஸ், கம் ஆன். ஆல்வேஸ் சீட் பெல்ட், சீட் பெல்ட் ரொம்ப முக்கியம். சீட் பெல்ட்டை போட்டு நம்ம அப்படியே தனுஷ்கோடி பக்கம் போயிட்டு வருவோம். வாங்க. வண்டி வந்து நான் நார்மல் மோட்டில் தான் போட்டிருக்கேன். ஸோ சிட்டி மோட் அப்படின்னு சொல்லிட்டு. கியர் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா டாட்டா வந்து ஒரு ஒண்டர்ஃபுல் ஜாப் பண்ணியிருக்காங்க. அந்த கியர் டிரான்ஸ்மிஷன் பார்த்திங்கன்னா தெரியவே தெரியாது. லைக் அந்த பெடலில் வந்து நம்ம காலை வச்சா போதும், மெதுவாக வச்சாலே வண்டி வந்து அப்படியே ஸ்மூத்தாக அப்படியே செகண்ட் தேர்ட் ஃபோர்த்னு அவனே அப்படியே அழகாக அப்படியே நூறுங்கிறது அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஹண்ட்ரடா அப்படியே அப்படி ஸ்பீடோ மீட்டர் பார்த்தா நம்மளுக்கே தெரியும். ஸோ பார்த்திங்கன்னா வண்டியோட ரைடு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தாகவும் கம்ஃபர்டபுளாக ரொம்ப ஒரு இதாகவே இருக்கும். நம்மளுக்கு வண்டியை வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக நம்ம வந்து வண்டியை வந்து லைக் ஓட்டக்கூடிய ஒரு லெவலில் தான் இருக்கும். அண்ட் வண்டியில் இன்னொரு ரெண்டு மோட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ லெட்ஸ் நவ் புட் த ஸ்போர்ட்ஸ் போட். ஓகே, ஸ்போர்ட்ஸ் மோட் போட்டு நீங்கள் அதை காலை கீழே தள்ளினா யூ கேன் ஃபீல் த பவர் கைஸ். அந்த 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 170 ஹெச்பியோட அந்த பவர் வந்து 2000 சிசியோட வண்டி வந்து நீங்கள் அப்போ தான் ஃபுல்லாக ஃபீல் பண்ணுவீங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரெச் அடிக்கணும், இல்லாட்டி ஒரு டக்குன்னு ஒரு ஓவர்டேக் பண்ணணும்னா ஒன்றுமே யோசிக்கக்கூடாது. நீங்கள் ஹாரியரில் டக்குனு காலை வந்து கொஞ்சம் ப்ரெஷர் போட்டு நீங்கள் பெட்ரோலில் போட்டிங்கன்னா வண்டி டேக்ஸ் லைக் டே அப்படியே உங்களை புல் பண்ணிட்டு போயிடுவான் டாட்டா ஹேரியரு. வண்டி வந்து ரொம்ப ஒரு ஃபைன்லி டியூன்டான ஒரு வெஹிக்கிள் தான். அண்ட் திருப்பி நான் சொல்கிறேன் கைஸ், டாட்டா ஹேரியர் இஸ் அ டிரைவர்ஸ் கார். உங்களுக்கு டிரைவிங் ரொம்ப பிடிக்கும், நான் டிரைவிங் வந்து லாங்லாம் ரொம்ப சூப்பராக ஓட்டுவேன், ரொம்ப தூரம் ஓட்டுவேன், ஆனால் எனக்கு ஒரு எஸ்யூவி வேணும்னா திஸ் கார் இஸ் ஃபார் யூ கைஸ். யாராச்சும் ஒரு ஆள் நீங்கள் வந்து நீங்கள் எம்ஜி ஹெக்டாரோ கியா செல்டாஸோ இல்லாட்டி கிரிட்டாவோ எடுக்கிற மாதிரி ஒரு ஐடியா இருந்தீங்கன்னா, அந்த எஸ்யூவி 20-25,000 lakhs கூட எடுக்கிற கூட ஒரு மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னா கைண்ட்லி கோ டு டாட்டா ஹேரியர் டெஸ்ட் டிரைவ் கேளுங்கள், ஓட்டி பாருங்கள். உங்களை நீங்களே உங்களே அறியாமல் டாட்டா எடுக்கலாம், ஹேரியர் எடுக்கலாம் அப்படிங்கிறது உங்கள் வாயாலே வரும். வண்டி ஏன்னா அவ்வளோக்கு அவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்டு வெஹிக்கிள், யூ கைஸ் வில் லவ் இட். அவ்வளோதான் நான் சொல்வேன். ஹே கைஸ் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஒரு திருப்பி நான் உங்களுக்கு நான் ஸ்போர்ட்ஸ் மோட் போட்டு காமிக்க போகிறேன். நான் வச்சு சிட்டி மோட் 1, 2, 3.
கம்பியை டாட்டாக்குள்ள இருக்கிற அந்த அந்த இன்ஜினோட பவரும் மொத்த சக்தியும் அப்படியேன்னு சொல்கிற மாதிரி அப்படி இறங்கும் உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் மோட்ல. ரொம்ப 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 அருமையாக இருக்கும் சோதரி. இது பார்த்தீங்கன்னா யாருமே இல்லாத ஒரு ஸ்ட்ரிச்சான ரோட்டில் தான் நான் வந்து உங்களுக்கு நான் வந்து இதை நான் பண்ணி காமிச்சேன். ரொம்ப அருமையாக இருக்கும் ஸ்போர்ட்ஸ் மோடு ஓட்டுறதுக்கு. அண்ட் இப்போயுமே ஆனால் பட்ஜ் ஆனால் அந்த ஸ்போர்ட்ஸ் மோடு போட்டு போட்டிங்க ஓட்டினீங்கன்னா பாக்கெட்டில் இருக்கிற கொஞ்சம் காசுலாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக செலவாகும். அண்ட் திஸ் இஸ் அது வந்து ரியாலிட்டி. நான் எப்பயுமே சிட்டி மோடில் தான் நம்ம போட்டு ஓட்டுறது வண்டியை. அண்ட் எஸ் கைஸ், டிரைவிங் பெர்ஃபார்மன்ஸ், டிரைவிங் ஸ்டெபிலிட்டி, கார்னரிங் பா வேற மாதிரி இருக்கும். டாடா ஹேரியர் இஸ் கேப்பபிள் ஆஃப் மெனி திங்ஸ் ஆக்சுவலாக. பார்த்தீங்கன்னா இங்கே 220 கொடுத்துருக்காங்க, பட் நான் நெட்டில் படுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 200 வரைக்கும் டாப் ஸ்பீட் போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி பிரேக்கிங்காக இருக்கட்டும் எல்லாமே நல்லா இருக்கு. இது வந்து ஒரு ஆட்டோமேட்டிக்னால ஐ ஆம் லவ்விங் இட். ஐ ஆம் ஜஸ்ட் லவ்விங் மை பேட்மேன் கேஸ். டீப்லி, மேட்லி, சின்சியர்லி இன் லவ் வித் மை பேட்மேன். ஃபைனலி ரீச்ட் தனுஷ்கோடி. ஸோ அது பார்த்தீங்கன்னா தனுஷ்கோடியில் தான் ரிவ்யூ பண்ணியிருக்கோம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் கைஸ். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோடய பெர்ஸ்பெக்டிவில் இருக்கிற ஒரு பாயிண்ட்ஸு, என்னோடய ஓன் காரை பற்றி. ஸோ திஸ் இஸ் மை ஓன் கார், திஸ் இஸ் நாட் ரிவ்யூ கார், டெஸ்ட் ட்ரைவ் கார், எனி திங். நான் காசு போட்டு வாங்க கார், எனக்கு உரிமை இருக்குது, இது நல்லா இருக்குது, இது நல்லா இல்லைன்னு சொல்கிறதுக்கு. டோட்டலி இன் லவ் வித் டாடா ஹேரியர். ஸோ தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற வாய்ப்புகள் நிறையா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்த மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் அதே மாதிரி தயவு செஞ்சு இஃப் யூ பிளானிங் டு பை அ கார், மறக்காமல் டாடா ஷோரூமில் ஏறி டாடாவோட காசை டெஸ்ட் பண்ணுங்கள். டூ சப்போர்ட் இந்தியன் பிராண்ட்ஸ். நல்லா இருக்கு.